பதில், என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்? உங்களுக்கு பாதி எனக்கு பாதி முடிவு பண்ண போன உடனே காகிதம் போடு. இந்த பணத்தை உன் அண்ணன் எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க உனக்கும் தெரியும். புத்திசாலித்தனமா நடந்து. சரி மாமா. சரவணா, முருகா, இந்த ஆளுக்கு ஒவ்வொரு ரூபா மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க. நான் வரேனே, ரயிலுக்கு நேரமாச்சு. சொன்னதை மறந்துடாத. சரி மாமா, வா. நீங்க போட்ட முதல் 7000, ஆனா அது இப்ப எத்தனை லட்சமா மாறி இருக்கு பாத்தீங்களா? அவன் தானே அனுபவிக்க போறான். தம்பி, நல்லா இருக்கியாடா சிவராமா?
அப்போ அந்த பார்ட்டிட்ட பேசி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அப்புறமா நான் ஆபீஸ்ல மீட் பண்றேன். ஆல் ரைட். தம்பி, இந்த நிலைமையில உன்னை பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க வந்த? எதுக்காக வந்த? ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. நாலு பெரிய மனுஷங்க முன்னாடி என்ன வாடா போனான்னு மரியாதை இல்லாம சொன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? தம்பி, எனக்கு நிறைய வேலை சொன்னதை சீக்கிரமா சொல். உங்ககிட்ட சொல்லாம வேற யாருகிட்டப்பா சொல்ல போறேன்? வீடு நிலம் எல்லாம் வாங்கின கடனுக்கே போயிடுச்சு. பிள்ளைகளை படிக்க வைக்கவும் முடியல. சுருக்கமா சொன்னா, கண்ணில் கண்ணீர் தவிர கையில வேற ஒண்ணுமே இல்லப்பா. ஏனே, நான் என்ன கடவுடா உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்க? இல்லப்பா. இல்ல, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், படிக்க வச்சு ஆளாக்க. பரவாயில்லப்பா, நீ நல்லா இருந்தா அதுவே போதும். கொஞ்சம் இருங்க. என்னடா தம்பி இப்படி எடுத்து இங்க பேசிட்டானேன்னு தகைச்சு போயிட்டீங்களா? தம்பி, ஆமாண்ணே, இது உங்க வீடு, உங்க பணம், உங்க ஃபேக்டரி. எல்லாத்தையும் கூட இருந்து கவனிக்கிறத விட்டுட்டு என்னமோ யாருக்கையோ போய் யாதங்க கேட்கற மாதிரி வந்து இருக்கிறீங்களே. என்னப்பா சொல்ல? எங்க ஊர்ல என்னையும் என் தம்பியையும் என்ன சொல்லு தெரியுமா? சொல்லுங்க. ராம லட்சுமணன்னு சொல்லுவாங்க. அந்த ராம லட்சுமணன் எப்படி இருப்பாங்களோ நான் பார்த்ததே இல்லை. ஆனா என் தம்பி மேல நான் உசுரையே வச்சிருக்கிறேன். அவளும் அப்படித்தான், என் மேல உசுரையே வச்சிருக்கிறான். அண்ணே, தம்பி உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். ரொம்ப ஓவரா குடிச்சிருக்கீங்க. என்னடா தம்பி, வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு நடு ரோட்ல இறக்கி விடுறியாடா? உனக்கு புத்திமதி சொல்றதுக்கு நீ? எனக்கு புத்திமதி? என் ஃபேக்டரியில ஆரம்பிக்க போற தொழிலாளர் யூனியனுக்கு நீதான் தலைவனா? ஓம் ஃபேக்டரியா? கேள்விக்கு பதில். ஆமா. என்ன அவமானப்படுத்தணும்னு நீ தலைவனாகறியா? என்னடா மிரட்டுற? எனக்கு விரோதமா நீ தொழிலாளிங்க பக்கம் தான் இருக்க போறியா? இல்ல, நியாயத்தோட பக்கம்தான் இருக்க போற. நியாயமா? நிர்கதியா வந்த உன்னை ஆதரிச்சு வேலை போட்டு கொடுத்தேனே, அதுக்கு நீ காட்டுற நன்றியா இது? நன்றி யாருக்கு? யார் நன்றி? சிவராமா, நல்லா வாழ்ந்தவன் தாழ்ந்து போயிட்டா வாழ்ந்ததையே திரும்ப திரும்ப நினைச்சு விரக்தி அடைய கூடாதுரா. ஆனா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டவன் கண்டிப்பா பழச மறக்க கூடாதுரா. பழச நீ மறந்துடாதே. வேலைக்கார பசங்களோட சேர்ந்து நீயும் அந்த புத்தி கட்டுறீல? ஓ, என்னையும் ஒரு வேலைக்காரனாவே நீ நினைச்சிட்டல்ல? அப்ப ஏன் உரிமை எதுக்காக உனக்கு விட்டு கொடுக்கணும்? வர்ற லாபத்துல பாதி பங்கு தர்றேன்னு சொன்னில்ல? எங்கடா அந்த பணம்? இத பாரு, நீ எனக்கு கொடுத்த 7000 ரூபாய திருப்பி கொடுத்துறேன். அதை வாங்கிக்கிட்டு உன் குழந்தைங்களையும் கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. யாரடா ஊரை விட்டு ஓட சொல்ற? அது இந்த ஜென்மத்துல நடக்காதரா. நான் இங்கே இருந்து உன்னை அடிச்சு திருத்தி தொழிலாளிகளுக்கும் பாத்தியில சம பங்கு வாங்கி தரல. என் பேர் நல்ல சிவம் இல்லடா, நல்ல சிவம் இல்ல. எங்கடா போற? எனக்கு மறுத்து போறேன்.
போலீஸுக்கு போன் பண்ணு. போய் போய் பொய்யா சொல்ற. இப்ப தெரியுது தப்பா, சின்ன வயசுல என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ட, அதுக்கப்புறம் இப்பதானே முதல் தடவை சந்திக்கிறோம், அதனாலதான் அடையாளம் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இப்ப சாலமன், சாலமன் நீ என் மனசை மட்டும் இல்ல என் மதத்தையும் மாத்திட்ட. சிட்டுக்குருவி போல சிறை கிடைச்சு பிறக்க வேண்டிய சின்னஞ்சிறு வயசுல என்ன ஜெயில் பிரிவாக்கிட்டே இல்ல, என் இளமையும் எதிர்காலத்தையும் அநியாயமா கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இல்ல. சித்தப்பா இந்த வீடு, ஐ மீன் இந்த பங்களா, இந்த சோஃபா, டிவி, ஜப்பான் பொம்மை எல்லாம் ரொம்ப பொம்மா, இட்ஸ் குட். இதெல்லாம் எங்க அப்பா பணத்துல வாங்கினது தானே? விடுதலை நாள் வந்துட்டா இந்த கைதியும் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா அந்த நாள் வந்துட்டா நெருப்புல விழுந்த புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் ஜெயில விட்டு வெளியே வந்தா நீங்க உங்க ஆளை வச்சு ஏதாவது குற்றம் சாட்டி உள்ள தள்ளுவீங்க. இன்னைக்கு அவங்க வந்தாங்க, அவங்க தப்பு இல்லை, நான் அவங்க டேக்கா கொடுத்து இங்க ஓடி வந்துட்டேன். சித்தப்பா இந்த கண்ணாடி மோதிரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஐ மீன் ஒரு ஒரு கெட்டப்பா இருக்கு, கொண்டுட்டீங்க சித்தப்பா. இது கூட எங்க அப்பாவோட பணத்துல வாங்கினது தானே? சரவணா சாலமன். எஸ் சாலமன், நல்ல பேர் இல்ல? வெரி குட் நேம். அந்த பேரை காப்பாத்திக்கணும்னா வீணா என் கூட தகராறு பண்ணாத, அது உனக்கும் நல்லதில்லை. பேசாம போயிடு. அவ்வளவு ஈஸியா போயிட முடியுமா சித்தப்பா? என்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே நீ பிறந்திருக்கே, உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே நான் பிறந்திருக்கேன் சித்தப்பா. நான் நினைச்சா இப்பவே இங்கேயே உன்னை சீவிடலாம், ஆனா அது லட்சியம் இல்ல சித்தப்பா. விருந்து எப்போ வச்சுக்கலாம்? என்ன விருந்து? என்ன விருந்தா? நீ எப்படி எங்க அப்பாவை விருந்து கொடுத்து பச்சை காலை அடிச்சு கொன்னையோ, அதே மாதிரி நானும் உனக்கு விருந்து கொடுத்து அதே பச்சை காலை அடிச்சு கொல்ல போறேன். உங்ககிட்ட பச்சாங்க இருக்க, நல்ல நாள் பார்க்க விருந்துக்கு. மாதவா, தங்கமுத்து, சுந்தரம், உப்புசாமி, போகாதீங்கப்பா. ஒரு மாதிரியான ஆளு, உங்க பஞ்சாதி குழந்தைங்களாம் அனாதையாக்கிடுவாங்க. இது நம்ம சொந்த விஷயம், மத்தவங்களுக்கெல்லாம் ஏன் தெரியணும்? அதான் நான் விடுதலை வந்துட்டேனே. இனிமே நீ என்ன தகர்த்தை செஞ்சாலும் உன்னால என்ன உள்ள அனுப்ப முடியாது. அப்படி போறதா இருந்தா கூட உன்னை கொலை செஞ்சுட்டு தான் உள்ள போவேன். நாள் பார்த்து வச்சுக்கோ விருந்துக்கு. நான் ஒரே சித்தப்பா. சரவணா, ஓ ஐ மீன் சாலமன், இப்ப காலுக்கு வந்ததே தலைக்கோ நெஞ்சுக்கோ வராம பாத்துக்க. வாழ்க்கையில ஜெயிக்கிறான், புரியாம போறவன் வாழ்க்கைய கோட்ட விட்டுறான். புரிஞ்சுதா? அடேய் ஏனுங்க, கத்திய திட்டுன்னு யாருங்க மாமா சொன்னாங்க? உங்க பாட்டன் சொன்னான். ஏண்டா
என்னைக்கு இந்த சக்கரத்தை பிடிக்க ஆரம்பிச்சையோ அன்னைக்கு தூங்க ஆரம்பிச்சவன் இன்னும் முழிச்ச பாடில்ல. இப்பதான் நானும் முழிச்சுட்டேன். மாமா, நான் போனதுக்கு அப்புறம் எப்படிடா பொழைக்க போறேன்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா அத்தை என்ன கரண்டியாலேயே அடி 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 அடின்னு அடிச்சு கொண்டுடுவாங்க. அதனால நீங்க போயிடாதீங்க. வணக்கம். வாங்க ஆறுமோண்ணே, எப்ப வந்தீங்க? இப்பதான் வீட்டுக்கு வந்தாரு, கூட்டிட்டு வந்துட்டேன். வந்த விஷயத்த சட்டுப்புட்டு பேசி முடிச்சுட்டா அடுத்தரை இல்லையா அண்ணன் போயிடுவாரு. ஏண்டி உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? எனங்க ஆறுமுக மாமா, என் தம்பிய பாத்தீங்களா? சிறுவர் ஜெயில இருந்து எப்பவோ விட்டுட்டாங்க. இப்ப எங்க இருக்கானே தெரியலப்பா. அவன் எங்க இருக்கானு எனக்கு தெரியும். எங்க கேட்டா இருக்காங்க? எங்கயாவது கொலை குத்த திருடு பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஜெயில இருப்பா, போய் பாரு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறதுனாலதான் பக்கத்து வீட்டு அத்தை சரியா சொன்னாங்க. என்ன சொல்ற சக்காரத்தி? இதே தாங்க அவங்க உங்களை சொன்னாங்க. அவன் சொன்னான்னு இங்க வந்து சொல்றியா? உனக்கு எல்லாம் நெஞ்சாடுதான். ஏன்டி அவரை எப்ப பார்த்தாலும் அடிச்சு கொல்ற? வீட்டு தடிய மாதிரி வாழ்ந்திருக்கான். ஒரு துப்புண்டா போதும், நிறுத்து. முருகா, சாமி கண்டு வருவாரு, அவர்கிட்ட 6 ரூபாய் வாங்கிட்டு உள்ளார இருக்கிற அந்த சக்கரத்தை கொடு. தரதானுங்க மாமா. முதல்ல 6 ரூபாய் வாங்கிட்டு அப்புறம் தான் சக்கரத்தை கொடுக்கணும், புரிஞ்சுதா? அப்படியே செய்யறேங்க மாமா. ஆறுங்க அண்ணா, வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் சாகுவாசமா ஊருக்கு போவோம். அத்தை சொத்த என்னடா அந்த பாவி என் காலை சுட்டுட்டா இப்படி செஞ்சுக்கிட்டு? வாடா சீக்கிரம் வா. அம்மா ரோசி, சிவராம வீட்டுக்கு போயிருக்கான், அவன் இவனை சுட்டுட்டான். ஏண்டா காப்பாத்துற பொறுப்பு இல்ல. என்னடா பதில் சொல்லாம போற? கர்த்தர் இருக்கார், அவர் பாத்துக்குவார். கடவுள் நம்பிக்கை உனக்கு இருந்தா நீ ஏண்டா கத்தி தூக்கிட்டாலே? போர்க்களத்துல பைபிளை தூக்கிட்டாலேஞ்சா பாக்குறவங்க பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. ஃபாதர் முட்டாள் முட்டாள். அடிமைப்பட்டுக்கிறந்த இந்த நாட்டை ஆயுதத்தை காட்டியோ அணுகுண்ட வீசியோ விடுதலை வாங்கல. அஹிம்சையாலேயே அண்ணல் மகாத்மா காந்தி எதிரிய ஜெயிச்சார். டேய், அன்புக்குள்ள சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே கிடையாதுடா. அந்த சரித்தத்தையே நான் மாத்தி காட்டுறேன். என் குடும்பத்தை அழிச்ச அந்த கொலைகார பயல. குடும்ப பாசத்துக்கு கட்டுப்பட்டு உங்க மனசை மாத்திக்குவீங்கன்னு நினைச்சேன். ஏங்க இப்படி இதயத்தை கல்லாக்கிட்டு? மனுஷங்க செய்யற அக்கிரமங்களை எல்லாம் தாங்கிக்க முடியாதுதான் கடவுளே கல்லா இருக்கா. நான் சாதாரண மனுஷன் தானே. விடுங்க ஃபாதர். அடே அடே, உன்ன திருத்தணும்னா அந்த கர்த்தர் தான்டா மறுபடியும் அவதரிக்கணும். ஃபாதர், இன்னும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே, கால அடிபட்டு வந்திருக்கே. ஐ அம் சாரி. வாடா வா வா வெள்ளம். நல்ல வேளமா குண்டு தோலை உராசி இருக்கிறதுனால ஆபத்து ஒண்ணு இல்ல. எனக்கு அப்பா இருந்தும் ஏன் என்ன பார்க்க வர மாட்டேங்கிறாரு? என்ன அவருக்கு பார்க்க பிடிக்கலையான்னு பாபு அடிக்கடி கேட்டுட்டு இருக்கான். எல்லா பாசத்தை விட குழந்தை பாசம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வச்சிருக்கேன். இன்ஸ்பெக்டர் நாலவன் இருக்காங்க. ஏன் இவர் அவரை கொலை செய்ய முயற்சி பண்ண குற்றத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு. பாத்தீங்களா ஃபாதர், இந்த அத்தியாயத்தை அவனுக்கு போய் இறக்கம் காட்ட சொல்றீங்க. என்ன செய்யட்டு மிஸ்டர் சிவராமன் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறேன். நீங்க சொல்ல வேண்டியதை கோர்ட்ல வந்து சொல்லிக்கீங்க. ஓகே ஓகே.
இப்பதான் அவன் பேர கம்ப்ளைண்ட் பண்ணா அவனை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? முடியுமா உங்களால? இடம் பெரிய இடம். ஓகே ஓகே, சரி நீ அழுகிற, நீ அழுகிறது, நான் போறது வருது, இரு உபதேசம் பண்றது எல்லாம் வழக்கம் தானே. பட் இனிமே நான் அவனை ஆவிட மாட்டேன். இன்ஸ்பெக்டர், ஒரு வாரமா காலேஜுக்கு போகலையாமே? ஆமா. ஏன் பிடிக்கல? படிப்பா காலேஜா ரெண்டும் தான். ராஜா, உன்னை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு படிக்க வைக்கணும் நினைச்சேன். அட்லீஸ்ட் ஒரு டிகிரி படிப்பாவது படிச்சு என் ஆசையை நிறைவேற்றுவியா? அதை தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க ராஜா. ஐ எம் சோ சாரி டாடி, கிளப்புக்கு போன டைம் ஆச்சு. உங்க பர்ஸ் வந்து 2000 ரூபாய் எடுத்திருக்கேன். அதுக்காகத்தான் ரொம்ப நாளா காத்துல. Yeah.
மறக்காம கொண்டு போய் அத்தையிட்ட குடுத்துருவானுங்க. சரியான மண்டு போயிடா. நீ என்ன நண்டு புடி பிடிக்கிறீங்க? இந்தாங்க முருகா. ஏனுங்க வரேண்டா. வாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இல்ல அது என்னத்தான் சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பணத்தை இங்கதானே வச்ச கேட்டா
தசரதர் அந்த பிரிவை தாங்க முடியாம புத்திர சோகத்தாலே இறந்துட்டார். எங்க இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம். பாபு, புத்திர சோகம்னா என்ன? தெரியாது டீச்சர். ஏன்னா எங்க அப்பா நான் பார்த்ததே இல்ல டீச்சர். கெட் அப் ஆன் தி பெஞ்ச். கேள்வி கேட்டா ஏன் சிரிக்கிற? லிசன், புத்திர சோகம்னா குழந்தையை பிரிஞ்சிருக்கிற தந்தையோட சோகம், துயரம். இறங்கலாமா டீச்சர்? கால் வலிக்குதுமா. அப்பாவோட போட்டோ ஏன்பா புஸ்தகத்துல வச்சிருக்க? அப்பாவை தான் நான் பார்த்ததே இல்லையே, அதான் போட்டோ வச்சிருக்க. பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் சொல்லுவாங்களே, அது என் விஷயத்தில் உண்மையாயிடுச்சு. கொலை செஞ்ச ஒருத்தன், அகப்பட்டது நானும். சாமி சத்தியமா? சாமி சத்தியமா நம்புறேனுங்க. முதல்ல இந்த விலங்க கட்டி விடுங்க.
எங்க சாஞ்சிட்டீங்க? தூக்கம் வருதுங்களா? பசி மயக்கங்க. ஐயோ பசியா? இங்கே இருங்க, இது வந்துடுறேன்ப்பா. முருகா, உங்க மாமா அத்தையும் மேல திருவு போயிருக்கிறாங்க. நீ வந்தா காதையை கொடுக்க சொன்னாங்க, நான் வர்றேன். என்ன கையோட புடிக்கிற மாதிரி ஓடுறா பாரியா. சரியா அதை சேர்த்து மேலா இருக்காய. எம்பு சார், எங்க இந்த இடத்த விட்டு போயிட்டீங்களேன்னு முன்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டேங்க. நான் தப்பிச்சு போயிட்டேன், நீ ஏன் வேதனைப்படணும்? எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, ரொம்ப ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்குதுங்க. 150 ரூபா பணம் இருந்தாதான் மருந்து வாங்க முடியுங்க. யாருகிட்ட கேட்டாலும் கிடைக்கலீங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலீங்க. எந்த நோக்கத்தோட சரணடைஞ்சிருக்கேன்னு எனக்கு நல்லா புரியும். நாங்களும் மனுஷங்க தான், மத்த உணர்ச்சிகளையும் எங்களால புரிஞ்சுக்க முடியும். முருகா ஐயா, இப்ப எங்களுக்கு 200 ரூபாய்க்கு அதை கொடுக்கறேன். உனக்கு பரிசு பணம் வந்ததும் திருப்பி கொடுத்தா போதும். எப்போ நேரமாச்சு பரப்பு. காலம் கணக்கடிச்சு கொடுக்க, உங்க மாமா இறந்துட்டார். உன்னை பிரியற நினைச்சாதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. உன் மேல ஈ எறும்பு கடிக்காதபடி கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டேன். ஏதோ கொல்லம் பற்ற ஒண்ணு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நீ புத்திசாலியா பொழைச்சுக்கோ. அது மேல கடங்கடை இருக்குன்னு பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஐயோ அது இல்லைங்க அத்தை. அத்தை நீங்க இங்க இருந்துருங்க, நான் சம்பாதிச்சு போறேங்க உங்களுக்கு. என் தங்கம் அது ஒண்ணு போறா என் கண்ணு. ராசா, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ எங்க பார்த்தாலும் அவர் இருக்கிற மாதிரியே நினைவா இருக்குது. அதனாலதான் நான் நிம்மதியை தேடி எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன். வரட்டுமா கண்ணா, வரட்டுமா? சரிங்க அத்தை, வண்டி விடுப்பா வர்றேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன காரியம் செஞ்சிட்டவ? என்னங்க சொல்றீங்க? எங்க அண்ணனையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு. சம்பு உங்க அண்ணனுங்களா? பாப்பா, உங்க மாமாவுக்கு எப்படி இருக்கு?
நான் போறதுக்குள்ள அவர் போயிட்டாரு. இந்த நீங்க கொடுத்த பணம் எதுக்கு திருப்பி கொடுக்குற? இத வச்சுக்கிட்டு ஜம்பு ஓட்டுருங்க. சிரிக்கிறீங்க, இவனுக்கு அழுகா வருதுங்க. இந்த நீங்க கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு ஜம்பு ஓட்டுருங்க. உன்னை நினைச்சா பரிதாபமா இருக்கு. ஜம்பு அப்படி எல்லாம் விட முடியாதப்பா. புரிஞ்சு கொடுத்த பணத்தை கொடுத்தீங்க, இப்ப பணத்தை கொடுத்தாங்க. அது எப்படிப்பா முடியும்? ஜம்பு ஏற்கனவே ஒரு குற்றவாளி, அதோட போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறான். அப்படி எல்லாம் சொல்றானே, அவன் ரொம்ப நல்லவனுங்க. சரி சரி, உன் மனசுப்படி அவன் நல்லவனாவே இருக்கட்டும். ஆனா இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்கே, தப்பு செஞ்சிருந்தா தண்டனை கொடுப்பாங்க, நல்லவனா இருந்தா விட்டுருவாங்க, அவ்வளவுதானே? தங்க, நீ நினைக்கிற மாதிரி இவர் என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கல. நானா தான் போனேன். ஆமாம்மா, ஜெயில இருந்து தப்பிச்சதும் உன்னையும் அப்பாவையும் பார்க்கணுங்கிற ஆசையில தான் அங்க வந்தேன். அதுக்குள்ள இவரை சந்திச்சு அப்புறம் நடந்ததெல்லாம் தான் உனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் என்னால் தானுங்களே, நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு வந்துட்டீங்க. அதை நினைச்சா தானுங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சின்ன எறும்பை மிதிச்சிட்டா கூட ஓன் அழுவிய இப்ப உன்ன போய் கொலைக்காரன் சொல்றாங்க. அதாம்மா விதி. தங்கச்சி, நடந்தது இதாம்மா. ஒரு நாள் நானும் முதலாளி தன்ராஜும் பேங்க் போயிட்டு வர்றோம். காரை நான் தான் ஓட்டிட்டு வர்றேன். நீயோ சிவராமனோட சேர்ந்து எங்க அப்பாவே பண்ண இல்ல? அந்த பாவி பார்ட்னர் தன்ராஜ கொலை பண்ணிட்டு ஓடிட்டான். நான் பயந்து போய் முதலாளி நெஞ்சில் இருந்த கத்திய மெல்ல எடுத்தேன். திடீர்னு ஜனங்க கூடிட்டாங்க. நான் தான் அவரை கொலை பண்ணிட்டேன்னு போலீஸ்ல என்ன பிடிச்சு கொடுத்துட்டாங்க. என்ன, அந்த கொலை செஞ்சவன உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குமா, அவன் வலது கையில புளிப்பச்சை குத்தி இருந்தான். நீங்க கவலைய விடுங்க, அந்த புளிப்பச்சைக்காரனை எப்படியும் கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சு போட்டு நான் உங்களை விடுதலை பண்ண வைக்கிறேங்க. சார், டைம் ஆச்சு, போடுங்க. அப்பாவை நல்லபடியா கவனிச்சுக்கமா. நானும் வரேனுங்க. ஹலோ சரவணன். சாலமன் சித்தப்பா. எஸ் எஸ் சாலமன். மறுபடியும் என்ன 2 வருஷம் உள்ள தள்ளிட்டீங்கல்ல? பரவாயில்ல சித்தப்பா, அஃப்டர் 2 இயர்ஸ் தானே, பறந்து போவோம். அந்த 2 வருஷம் முடிஞ்சு நான் வெளியே வந்த உடனே 6 அடி நீளம், 3 அடி அகல குழி தோண்டி உன்னை அதுக்குள்ள புதைக்கல. நான் நல்ல சிவத்தோட மகனே இல்லை. குட்டிரும் நல்லா இருக்கா இல்லடா? அப்பு ரேட்டு சீப்பிட்டேன். கொஞ்சம் சாக்கிரதையாவே இருந்தீங்க. Back to the back.
கொஞ்சம் நேரத்து மணிப்படுத்தி கீழே வந்துருச்சு. சக்கரம் நல்லா சுத்துவனுங்க. நீ வேற எங்கேயாவது போய் சுத்து, இடத்தை காலி பண்ணு.
இடத்த காலி பண்ணவே. தாப்பா உனக்கு ஏதாவது கஷ்டம்னா இங்க கம்மு, நான் ஹெல்ப் பண்றேன். என்னது ஹெல்ப்? ஹெல்ப் ஆஜரி ஆஜரி. இந்த படம் எங்க மாமாவுக்கு பிடிச்ச படம்ங்க. இத மட்டும் நான் இங்க இருந்து எடுத்துட்டு போறேங்க. எடுத்துட்டீங்கள புறப்படு. புறப்படங்க. பெரிய சவுக்கடி சந்திரகாந்த போறிய. தயா குடுமி, உனக்கு சேர வேண்டிய 500 ரூபாய நான் கொடுத்துறேன், இங்க இருந்து வெட்டிக்க. இந்த அம்மா வட்டி ஓ 500 ரூபாய் நான் கொடுத்துறேன், நீ இங்க இருந்து வெட்டிக்க. நோ கோயிங். முடியாது. நீ முடியாதுன்னா நானும் முடியாது. இப்ப என்ன வெட்டிக்க வேணா? ரெண்டு பேர் ஒட்டிக்குவோமா? பாகஸ்தரா இருந்து பட்டையை நடத்தலாம்னு சொன்னேன். யோசனையும் குட்டாதான் இருக்கு. யோசனை குட்டையா இருக்குதா? குட்டு குட்டு. ஓ குட்டு குட்டா? என்ன நிறுத்த சொன்னீங்க? குடிச்சா ஒரே இடத்துல நிக்க அது ஹூ
மட்டும் பாடுவோமா? ரொம்ப நாள் ஆசை இங்க சொல்லத்தான் நேரம் இல்லை. ரொம்ப நாள் ஆசை இங்க சொல்லத்தான் நேரம் இல்லை. நடுத்தருவில் கிசு பண்ண சத்தம் இல்லைங்க. நாலு பேரை கேட்டு வந்து சொல்லுறேனுங்க. ஏனுங்க அலமேலம்மா எனக்கு தான் அலங்கோலம்மா. நிஜமாவே நான் அலமேலு இல்லைங்க. என் பேரு ரோசி. அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு போ. வரேம்மா.
ஏறுங்க வாங்க, நம்ம ஜெட்காவை கொண்டு போய் விட்டுறனுங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது என்னவே, இது எங்க இருந்து அவளுக்கு திடீர்னு இவ்வளவு வீரம் வந்தது? என்னங்க சொல்றீங்க? அந்த பைலோட புரட்டி எடுத்துட்டியாங்க. 203 கோங்கு சாமியா, நிசமாவை சொல்றீங்க? அட ஆமாங்கற, அவங்க அப்பனை அவங்க கூட பிறந்த தம்பி அருவாளை வெட்டி கொலை பண்ணிட்டான். ஆத்திரம் அடைந்த கோவிந்தசாமி அருவாளை எடுத்து தன் சித்தப்பன் தலைய ஒரே வெட்டா வெட்டி எறிஞ்சிட்டா. அப்படியா? இன்னைக்கு பாசஞ்சர் அவ்வளவுதானுங்களா? அவ்வளவுதானுங்க. ஐயோ, நான் புளிப்பச்ச தேடத்துல கிராக்கி எல்லாம் விட்டு போட்டேனுங்க. இன்னைக்கு ஆள மேல கிட்ட நானு வாங்கிக்கிட்டு போறேனுங்க. ஏறாத மலைதழிலே ஏறுவேனே இறங்குவேனே, இந்த வண்டி கவுத்திடுச்சே அலமே. ஏனுங்க, இதுதானுங்களா நம்ம இடம்? ஏனுங்க, இது வீடே இல்ல. ஒரு தரம்
ரெண்டு தரா தெரியாம தான் கேக்குறேன். இது என்ன கொல்லம் பட்டறியா இல்ல ஏல கடையா? நீங்க பாட்டுக்கு ரேட்ட ஏத்திட்டே போனா எப்படி? யோ இஷ்டம்னா கூட இல்ல சக்கரத்தை ஊத்திட்டு போயா. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தொழில் நடத்துனீங்கன்னா பட்டற பட்டறை தான். யோ ஜடுக்கா யூ வில் கெட் அவுட். ஆ வர கிராக்கெல்லாம் விரட்டு. நீதான் விரட்டின. நீதான் நீதான் முதல்ல விரட்டின. நீதான் யூ மவுத் சத்து. யூ ஷட் அப் அண்ட் டோன்ட் டாக் நான்சென்ஸ். யோ குடுமி இங்கிலீஷ் பேசுற? ஒன்றை நான் இங்கிலீஷ படிச்சுட்டு என்னமோ உதறிய. நான் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி படிச்ச வேண்டி. என்னையா டீ போட்டு பேசுற? இனிமே டீ போட்டு தாண்டி பேச வேண்டி. நெருப்புல தூக்கி போட்டு இரும்ப வளைக்கிற மாதிரி வளைச்சிருவேன். இல்லாதவங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறியா? என்னடி துணை ஒண்ணு செய்வோமா? என்ன ஏண்டி எதுக்கடி அலறடி? சரியா அடிக்க போறீங்களா? வாடா மச்சா மன்னாறு. ஆமா என்ன சொன்னாரு? சோடா வாங்க சொன்னாரு. நல்லா இருக்கீங்களா? எனக்கு தம்பி இந்த நாடு எங்கெங்க போனீங்க? சரவணா. இப்ப நான் சரவணா இல்ல, சாலமன். எங்க பேர் மாத்திட்டீங்க? சிறுவ ஜெயில இருந்தப்போ லாரன்ஸ் பாதிரியார் தான் சரவணனா இருந்த என்னை சாலமன் தான் மாத்தினாரு. என்னுடைய பழி உணர்ச்சி மறக்கணுங்கிறதுக்காக ரோசி என்கிற ஒரு டீச்சர் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாரு. டீச்சர் ரோசி அம்மாங்களா? ஆமா. ரோசி உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? ரோசி அம்மாவோட தங்கச்சி அலமேலுவதானுங்க. நானு கல்யாணம் கட்டிக்க போறனுங்க. அவனுங்க ஏனுங்க நீங்க எதுக்காக அந்த ரோசியம்மாவை தனியா விட்டுட்டு இங்க தலைமையா இருக்கணுங்க? அதுக்கெல்லாம் நம்ம சித்தப்பன் தான் காரணம். ஏனுங்க அவன் என்னை எப்ப நிம்மதியா வாழ விட்டுருக்கான்? அடிக்கடி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கான். இப்ப கூட ஜெயில இருந்தா தப்பிச்சு வந்த அந்த பய உயிருக்கு நான் தான் எம்னு நான் தான் எப்போ எழுதி வச்சுட்டான். இனிமே அந்த ஆண்டவாளையும் அதை மாத்த முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி. பழி வாங்குறேன்னு தப்புன்னு மாமா அடிக்கடி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த பன்னாரி அம்மா நம்மளை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு வாங்க தம்பி, வீட்டுக்கு போலாம் வாங்க.
இல்ல சித்தப்பா நம்ம அப்பாவை பச்சை கால அடிச்சு கொண்டது நீ நேர்ல பாக்கல, பாத்திருந்தா எப்படி பேசிக்கவே மாட்டேன். சரி நான் இங்க இருக்கிறதாக்க சொல்லாத, நீ போ. வேணாமுங்க, சித்தப்பா பார்த்து ராசி பண்ணி வச்சு போலீஸ்ல இருந்து உங்களை உற்ற சொல்றேனுங்க. சித்தப்பா கிட்டயா? ஆமனுங்க. நீ இன்னும் அப்படியே இருக்கேடா முருகா. சரி நீ போ. எனக்கு இது சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. வேணுங்க தம்பி, பத்திரமா இருங்க, நான் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு போறேனுங்க. என் தம்பி ஒரு மாதிரியார வருங்க, முதல்ல நான் போய் பார்த்து பேசி போட்டு அப்புறமா வந்து உங்களை கூட்டிட்டு போறேனுங்க. கரெக்டாங்களா? சரிதான்ப்பா. அப்ப நான் வரேனுங்க. இந்தாப்பா நம்ம கார்ல போயேன். ஐயோ இந்த பச்சை கார்லயா? இந்த கார்ல நான் போய் இறங்கினேன்னா என் தம்பி இந்த காரை ரொட்டி தட்டிடுவாருங்க. ரொட்டி 2:40 பஸ் எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்குங்க. அதுல போயிட்டு வந்துடுங்க. சரிதாப்பா வரேனுங்க. உங்க அண்ணன் முருகன் சிவராமனை பார்க்க வந்திருந்தார். ஆபத்து காத்திருக்கிறது, ஜாக்கிரதை. தம்பி தம்பி யாருங்க நீங்க? அச்சான பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? சரியான கோமால் பிடிச்ச ஆளுங்க நீங்க. தம்பி தம்பி இங்க இருக்காங்க, நான் அப்படி மலையை சுத்தி பாத்து போலான்னு வந்தேனுங்க. அந்த கதையை விடுற, சட்டை விடுங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, சட்டை விடுங்க. ஐயா சொன்னா கேளுங்க, அடிக்காதீங்க. அம்மா அடிக்காதீங்க. ஐயா வலிக்குதுங்க, அடிக்காதீங்க. அம்மா 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 அம்மா. எஸ் வெரி குட், ஓகே. Thank you. Good night. Good evening, Sitappa. எப்படி வந்த? மாதவா சுந்தரம் தங்கமுத்து. ஏன் கத்துற? உள்ள எவனும் வர முடியாது, கதவை தாப்பா போட்டு வச்சிருக்கேன். சித்தப்பா விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. கீழே பச்சைக்கார் நிக்குது, வறண்ட அவரை கயிறை தொங்க விட்டுருக்கேன். கயரா? பயப்படாத, உன் கழுத்தில் மாட்டுறதுக்கு இல்லை, உன்னை கீழே இறக்கிறதுக்கு. அப்புறம் உனக்கு நல்ல நேரம், இருந்த இன்னும் நாளைக்கு வச்சுக்கணும். நாகராஜ் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சொன்னார். இதுதான் அந்த சரவணனுடைய சாலமன். எஸ் சாலமனுடைய படம். அவன் அவன் பெண்டாட்டி குழந்தை யாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. புரியுதா? புரியுது. சத்தம் இல்லாம காரியத்தை முடிங்க, மற்றது ஐயா பார்த்துப்பார். இதை பற்றியுமே கவலைப்படாது, புறப்படு. Mm-hmm.
My name is nobody, his name is somebody. I want that somebody. Om Hari, Om Hari, Om Hari, Om Hari, Om. My name is nobody, his name is somebody. I want that somebody. Om Hari, Om Hari, Om Hari, Om Hari, Om. ஒரு மரத்தில் பறவைகள் ரெண்டு, அதில் ஒன்றை அடித்தது ஒன்று, அது இன்றும் வாழுது இங்கு, இது நியாயம் தானோ கேள்விக்கு என்ன பதில்? ஒரு மரத்தில் பறவைகள் ரெண்டு, அதில் ஒன்றை அடித்தது ஒன்று, அது இன்றும் வாழுது இங்கு, இது நியாயம் தானோ கேள்விக்கு என்ன பதில்? My name is nobody, his name is somebody. I want that somebody. Om Hari, Om Hari, Om Hari, Om Hari, Om, Om, Om. அண்ணன் வழி சென்ற ஸ்ரீராமன் தம்பி, அந்நாளில் வாழ்ந்தது பொய்யல்லவே. கொலை செய்யும் தம்பிகள் பலரோடு இப்போது, இது ஒன்றும் நானே சொல்லும் கதையல்லவே. தங்க குடம் போலே இருந்தானே அண்ணன், தனக்கென்று வாழாமல் வாழ்ந்தானம்மா. அவன் பட்ட துன்பங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல, அடிபட்ட கிளியாக விழுந்தானம்மா. இது நியாயமா, இது தர்மமா, நெறியாகுமா குலம் வாழுமா? இது நியாயமா, இது தர்மமா, நெறியாகுமா குலம் வாழுமா? இது நியாயம் தானோ கேள்விக்கு என்ன பதில்? My name is nobody, his name is somebody. I want that somebody. Om Hari, Om Hari, Om Hari, Om Hari, Om, Om, Om. தந்தை பெயர் காக்கும் பிள்ளைகள் ரெண்டு, தமிழோடு இசை போல வாழ்ந்தாரம்மா. நெறிகட்ட தம்பியால் பிரிவுற்று நின்றார்கள், இனி என்று ஒன்றாக இணைவாரம்மா. அன்பு மகன் பெற்ற மகராசி அன்னை, தெய்வத்தை போல் நின்று அருள் வாழம்மா. இருள் வந்த இல்லத்தில் என்றேனும் ஒளியுண்டு, இருவர்க்கும் துணையாவாள் அபிராமியே. சில சதியினால் வழி மாறினோம், அவள் அருளினால் இனி சேருவோம். சில சதியினால் வழி மாறினோம், அவள் அருளினால் இனி சேருவோம். அவள் சொல்வாள் ஓர் நாள் கேள்விக்கு நல்ல பதில். My name is nobody, his name is somebody. I want that somebody. Om Hari, Om Hari, Om Hari, Om Hari, Om. குட் மார்னிங். யார் நீ? உன் பாக்கெட்ல போட்டோ வச்சிருக்க, அதை எடுத்துப்பா. ஷர்ட் பாக்கெட். சாலம் மார்க்கெட் சர்க்கிளில் யார் யாருக்கு எந்தெந்த தொழிலுக்கு என்னென்ன ரேட் பேசணும்னு உனக்கு தெரியல, புரியாதுப்பா. என்னை ரொம்ப சீப் ஆடை போட்டு ரொம்ப கம்மியாக விலை பேசிட்டேன். அட்வான்ஸ் எவ்வளோ வாங்கின?
சிந்தாமணி 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 சிந்து சிந்து ஐயா என்னது சிந்து நீ நான் என்ன மூக்கையா சிந்து சொன்னேன் சிந்தாமணிய செல்லாம சிந்துன்னு கூப்பிட்ட ஆமா அந்த அசட்டு போயிலையா இல்ல அவனை பஜாவில பார்த்துட்டு தானே உனக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்த முறுக்கு குடு 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 வச்சிருந்தே அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் என்னையா சிந்து சிந்துன்னு சிந்து பாடுற நான் சிந்து பாடுறது நெளிக்கிறது குழைக்கிறது எல்லாம் ஒரு நன்மை கிட்ட நீ ஒரு பச்சைக்கிளி அவன் ஒரு திருட்டு பூனை நீ ஒரு நெத்திரிக்கருவாடி அவன் ஒரு சுண்டலி கொஞ்சமாவது பொருத்தம் இருக்க சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா அப்படி கேளு நீ ஒரு அன்னைக்கிளி நான் ஒரு 16 வயது நிலை நீ ஒரு செவப்பு ரோஜா நான் இந்த ரோஜாவின் ராஜா நீ மட்டும் என் விஷயத்துக்கு சரின்னு சொல்லிட்ட அந்த குடிப்பு பைய காதல பூவை வச்சுட்டு சௌயத்திய பிருதிவராஜ் குதிரையில தூக்கிக்கிட்டு போன மாதிரி உன்னை என் குதிரை வண்டியில ஏத்துக்கிட்டு போ மோசக்காரனுக்கு மோசக்காரன் இந்து இந்த ஆளு சந்திர பூந்து ஓடியார் மூலம் நான் சந்தேகப்பட்டேன் முஞ்சிய பாரு 16 வயது நிலைவா நீ இல்லையா பேசின வாய விட்டுட்டு கால சொல்ற இந்த பக்கம் தலைய வச்சு கொடுக்க மாட்டேன் இனிமே இந்த மாதிரி வெட்டி போயிட்டு உட்கார்ந்து அரட்டி எடுத்துட்டு இருந்த உன் வாயில சூடு போட்டு சரி சுத்து நானும் எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லையாமா சார் நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் பெற்றோர் தின விழாவில நீங்க தான் வந்து தலைமை தாங்கணும்னு ஸ்கூல் கமிட்டில எல்லாரும் கேட்டுக்கிறாங்க அதோட நீங்க ரொம்ப கைராசிக்காரு உங்க கையால எங்க குழந்தைகளுக்கு வந்து பரிசு கொடுத்தா அது ஸ்கூல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும் பள்ளிக்கூட விஷயம் வர்றேன் என்ன தேதி சொன்னீங்க 24 6 ஆல்ரைட் சார் 24 போன் பண்ணி ஞாபகப்படுத்திட்டுமா தேவையில்லை நானே வரேன் தேங்க்யூ சார் வரேன் அன்புள்ள சித்தப்பா பல தடவை விருந்துக்கு கூப்பிட்ட ஆனா நீங்க தேதியை கொடுக்கல விருந்து எப்போ வச்சுக்கலாம் அதான் விருந்து என் கேள்விக்கு என்ன பதில் இண்டஸ்ட்ரீஸ் பாகஸ்தர்களில் ஒருவரான தன்ராஜ் என்பவரை குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவரது டிரைவரான ஜம்பு பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலை செய்து விட்டார் என்பதை சந்தர்ப்ப சாட்சியங்கள் அனைத்தும் உறுதிப்படுத்துவதால் குற்றவாளி ஜம்புவுக்கு இபிகோ 302 செக்ஷன் படி மரண தண்டனை விதிக்கப்படுகிறது 30 மேலாகி நம்மிடையே உள்ள இனச்சண்டை மனச்சண்டை விட்டொழிந்ததா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற விஷவித்தை ஆழம் விழுது போல் இந்த பாரத மண்ணில் வேறொன்று விடலாமா Thank you.
குலம் ஒரே இனம் ஒரே ஜாதிதான், ஒரே ரத்தம் தான் உயிரும் ஒரே உயிர்தான். தெற்கு வடக்கு வேறுபாடு திசையில் இருக்கலாம், ஒரு தேச மக்கள் வேறுபட்டால் அமைதி நிலைக்குமோ? தெற்கு வடக்கு வேறுபாடு திசையில் இருக்கலாம், ஒரு தேச மக்கள் வேறுபட்டால் அமைதி நிலைக்குமோ? அன்று இன வெறியை மத வெறியை மறந்து சென்றீரே, அதை மறந்ததா கங்கை பொங்கிப்பாய்வதோ
லைட் அணைச்சு மறுபடியும் போட்ட காலமனை தப்பிக்க வைக்கவா? நன்றி கட்ட நாயே. இல்ல முதலாளி, நான் நன்றி உள்ள நாய். சாலமன் உங்களுக்கு எதிரியா இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் உயிர் நண்பன். அவங்க அப்பா உதவியாலதான் எங்க அப்பா வாழ்ந்துட்டு இருந்தது. ஓஹோ, அதுக்கு நன்றி காட்டத்தான் எனக்கு துரோகம் செஞ்சியா? ஏண்டா ராஸ்கல், என்னடா அப்பப்பங்க நடக்கிறது எல்லாத்தையும் நீதான் சாலமனுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருந்தியா? நான் தான். ஆனா இன்னைக்கு மட்டும் சாலமன் கிட்ட இங்க வராதேன்னு சொல்றது எனக்கு டைம் கிடைக்கல. அன்னைக்கு என் வீட்டு சோஃபாவில லெட்டர் சுருக்கி வச்சது நீதானே? நானே தான். இதே மாதிரி பல லெட்டர் சாலமனுக்கும் நான் வச்சிருக்கேன். அடிக்காத பாவம். இதுலயே கறி சாவணுமா? எடுத்துட்டு போய் கொல்லி வச்சா என்னவா கஞ்ச? உறுப்புக்கும் சித்தப்பா இன்னும் போலீஸ் இப்ப நம்ம எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடிடணும். கமா ரோசி, எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க? ஆபத்து எனக்கு மட்டும் இல்ல ரோசி, அந்த கொலைகார உன்னையும் கொல்லட்டு போட்டிருக்கான். அவ்வளவுதானே? உயிரோட இருந்து நான் என்ன சுகத்தை கண்டேன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? முதலிரவு அன்னைக்கு எல்லாரும் இன்பக்கதை எழுத துவங்குவாங்க. ஆனா நீங்க அன்னைக்கே நம்ம துன்பக்கதை எழுத தொடங்கிட்டீங்க. குடும்ப கதை எழுத வேண்டிய நீங்க குற்றவாளி கதையை எழுத தொடங்கிட்டீங்க. திண்ணையில எழுத்துக்கிட்டு கிடக்குற பொணமா வாழறத விட பட்டுன்னு ஒரே அடியா போயிடுறது நல்லது இல்லைங்களா? ரோசி, நான் திக்கு தெரியாத காட்டுல அறிஞ்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் எனக்கு விலை மதிக்க முடியாத அனுபவத்தை கொடுத்திருக்காரு. அது என் இதயத்துல பத்திரமா பூட்டி வச்சிருக்கேன். என் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அதோட கண்ணுல தண்ணி வடிஞ்சா என் இதயத்துல ரத்தமே வடியும். அது புரிஞ்சுக்காம பேசாத. வாழ்க்கை நான் என்னங்கறத நீங்க தான் இன்னும் புரிஞ்சுக்கல. ரோசி, இப்ப பேச நேரம் இல்ல. அவசியம் நான் உங்க கூட வந்துதான் ஆகணுமா? மை காட், எஸ். அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னது? இனிமே நீங்க அந்த சிவராமன் வீட்டு பக்கமே போக கூடாது. பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை அடியோட விட்டுடணும். அதை தவிர வேற ஏதாவது இருந்தா கேளு. மனுஷனுக்கு மனுஷன் தவறு செஞ்சுட்டு அதுக்கு தண்டனையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் சட்டம் எதுக்கு, நீதிமன்றம் எதுக்கு, எல்லாத்துக்கும் மேல கடவுள் எதுக்கு? நீங்க பாருங்க, நீங்க அவரை கொண்டு உங்க பழியை தீர்த்துக்கிறதுனால உங்க கொலை வெறி அடங்கலாம், உங்க ஆத்மாவும் சாந்தி அடையலாம். அதோட உங்க மனைவி மக்களோட ஆவியும் அடங்கிடுங்கிறத மறந்துடாதீங்க. பிளீஸ், நாழியாச்சு, சத்தியம் பண்ணுங்க. எங்க பார்த்தேன்? இதுதான் சார் வந்தான். பார்த்தோம் சார். தூக்கிட்டு வரேன்.
இடுப்பு வலி ஆரம்பமாயிடுச்சுங்க. ஐயோ, கர்த்தர் இப்படி சோதிப்பாரு எதிர்பார்க்கல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம்ல. என்ன சேர்ந்து ஒண்ணுமே புரியலையே. கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர, கொண்டு வர. விருந்து கொடுக்கிறேன், கொண்டு போய் மனையில் உருக்குங்கடா.
ஏன் அதிர்ச்சி அடையிற? நீ சந்திர மண்டலத்துக்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். இந்த விருந்து ரெடியா இருக்கு. வேண்டாம் சரவண, வேண்டாம். உனக்கு விருந்து கொடுக்கறதுக்காகவே நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். வேண்டாம் சொன்னா எப்படி? அடுத்த கட்டம் என்ன? ஆச்சரியம் பார்த்தியா? எந்த பச்சைக்கால எங்க அப்பா அடிச்சு கொன்னையோ அதே பச்சைக்கார எடுத்துக்கிட்டு உன் கதையை முடிய நேரத்துக்கே வந்திருக்கியே. அதான் விதி. என்ன விட்டு இனிமே உன் வம்புக்கே வரமாட்டேன். இதுவரைக்கும் நீ செஞ்ச அக்கிரமத்துக்கும் கொடுமைக்கும் என்ன பதில்? உன்னால சொல்ல முடியாது. நீ ஒரு அபாயக்குறி, நான் ஒரு ஆச்சரியக்குறி. இன்னைக்கு வாழ்க்கைக்கே முற்றுப்புளி வைக்க போற. சரவணா, நான் உன் சித்தப்பா இல்லையா? ஒரே ரத்தம் இல்லையா? அந்த ரத்த பாசம் எங்க அப்பாவை கொல்றப்ப எங்க போச்சு? உன்னை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தானே இந்த புலி பச்சைய குத்திக்கிட்ட. தம்பி, நம்ம குடும்பம் இவரால பாதிக்கப்பட்டிருச்சு, நீ இவரை பழி வாங்க துடிக்கிறியே. ஆனா நீ செஞ்ச தப்புக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவி அநியாயமா தூக்குல தொங்க போறானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? தயவு செஞ்சு குழப்பாமங்கிறது போயிடு. மாட்டேன், நான் தனியே போக மாட்டேன். நீ என் கூட வா. உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போறேன். அது உன்னால முடியாது. என்னால எதுவும் முடியாதுன்றா இதுவரைக்கும் நான் கோழையா இருந்தேன். ஆனா இப்ப எதையும் செய்ய முடியுங்கிற தைரியத்தோட தான் வந்திருக்கேன். சரவணா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தண்டாஜுவை நீதான் கொலை பண்ணுங்கிறத போலீஸ்ல வந்து சொல்லிடுப்பா. முருகா, முதல்ல இவரை கொண்டு குளியில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க கூப்பிட்டு வர்றேன். இப்ப வரைக்கும் ஒரே ஓடு. முடியாது. உன்னை ரத்தக்கரை படிஞ்ச கையோட கூட்டிட்டு போறதுக்காக நான் வரல. சரவணா, சரவணா, நாம நல்ல சிவத்தோட பிள்ளைங்கப்பா. நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட குடும்பம் நம்ம குடும்பம். அநியாயமா ஜம்பு சகவு இல்லாம பாப்பா வந்து உண்மையை சொல்லிடுப்பா. பாப்பா, யாரை ஏமாத்த பாத்துக்கிட்டு இருக்கேன்? சரவணா, சரவணா, அவரை ஒண்ணும் பண்ணாத. சரவணா சொன்னா கேளுப்பா. சரவணா, சரவணா, காலையில ஜம்புவ தூக்குல தொங்க விட போறாங்க, வந்து உண்மையை சொல்லிட்டு போ. என் லட்சிய தெய்வத்தை வெங்க வரமாட்டேன். கெட் அவுட். சரவணா, சரவணா, அவரை விட்டுப்பா, அவரை விட்டுப்பா. சொன்னா கேளுப்பா, நேரமாச்சு போலவா. சரவணா, மரியாதையா சொன்னா கேட்க மாட்டேன். சரவணா சொன்னா கேளு. அம்மா, போக மாட்டேன்ல. போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். ஆடுறா, ஆடுறா, என்ன எவ்வளவு வேணாலும் ஆடுறா. சரவணா, உன்னை கையெடுத்து கும்பிடுற. ஜம்பு எப்படியாவது காப்பாத்துப்பா. போக மாட்டேன். ஐயோ, அடிக்காதடா, வலிக்குதுடா.